ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. ராணுவத்தினருக்கான ஒரு பதவிக்கு ஒரே ஓய்வூதியம் திட்டம் நடைமுறைக்கு வரும் என மனோகர் பாரிக்கர் உறுதி. சென்னை துறைமுகத்தை மேம்படுத்த மதுரவாயல் பாலம் திட்டத்துக்கு அனுமதி அளிக்குமாறு மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். இலங்கை கடற்படையின் தாக்குதலுக்கு ராமேஸ்வரம் மீனவர்கள் கண்டனம், விரைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். திருவாரூரில் புகையிலை எதிர்ப்பு குறித்த விழிப்புணர்வு திரள் ஓட்டம், ஏராளமானோர் பங்கேற்பு. மதுரை கல்லுப்பட்டி விபத்தில் காயமடைந்தவர்களை அமைச்சர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல். பாமக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் தைலாபுரத்தில் இன்று இரண்டாவது நாளாக நேர்காணல். பல்கலைக்கழக துணைவேந்தர் பணி நியமனங்களில் ஊழல் நடைபெறுவதாக வைகோ குற்றச்சாட்டு. இலங்கையின் புதிய அரசமைப்பு சட்டம் தமிழர்களை அடிமைப்படுத்தும் ஏற்பாடு என கி. வீரமணி புகார். பல்வேறு நாடுகளின் எதிர்ப்பையும் மீறி ஏவூர்தியை செலுத்திய வடகொரியாவுக்கு ஐநா பொதுச் செயலாளர் பான் கி மூன் கண்டனம். தைவான் நாட்டின் தென்பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 18 உயர்வு. ஆச்சி மிளகாய்த்தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.